வணக்கம். நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து நேத்து காமியாஞ்சலி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து வேதா உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ அப்பதான் வந்து அந்த கமலா, அதாவது அந்த ஓல்ட் லேடி வந்து கூட கொஞ்சம் உசு பேத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து வேதா சொல்ற மாதிரி சுஷாந்த் நினைச்சு அந்த எனக்கு ஃபீலிங் இருக்கு அது இதுன்னு. அண்ட் அதுக்கு வந்து கூட கொஞ்சம் காந்தியத்திரமா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அவன் வந்து அஞ்சலி கூட சேர்ந்தனால, அதனால அஞ்சலி கூட யார் இருக்காங்களோ அவன் வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்ப வந்து சுஷாந்த் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சித்தும் படுவான், அதுக்கப்புறம் காதையும் வந்து கஷ்டப்படப்படுவா. இவங்க வந்து அஞ்சலி கூட இருக்கிறதுக்கே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அஞ்சலி பிரிக்கிற மாதிரி வந்து காண்டியத்துற மாதிரி வந்து பேசியிருக்காங்க வேதா கிட்ட. அண்ட் இது வந்து ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்த் வந்து அஞ்சலியை தனியா வெளியே கூப்பிட்டு வந்துட்டு பேசுறாரு மாதிரி, நீ ஃபீல் பண்ணாத, நீ முகமே ஒரு மாதிரி இருக்கு, நான் இருக்கேன் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் அஞ்சலி சொல்றாங்க மாதிரி, நான் வந்து காவியா பேசினத நினைச்சு நான் ஃபீல் பண்ணல, என்னால உனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிதான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். செம்ம சந்தோஷமா இருந்து அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, எனக்குலாம் எதுவும் இல்ல, நீ வந்து அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணிருக்க, நான் வந்து உன் கூட இருக்காதையும் நீ வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு சிவா ரூம்குள்ள போனான்னு ரூம்குள்ள கூட்டு போறாரு. கூட்டு போனா எல்லாம் காவியா அஞ்சலி இருக்க போட்டோஸ், அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தொங்க விட்டு செம்மையா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து இது யாரு பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ரெண்டுமே ஒரே டைம்ல வந்து காமிச்சாங்க. சோ அந்த சீன் வந்து நல்ல டைரக்டர் வந்து செம்மையா எடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். தனித்தனியா வந்து பிளாஷ்பேக் மாதிரி வைக்காம இவங்க வந்து உள்ள போயிட்டே இருக்காங்க. சோ அப்படியே வந்து பின்னாடி வந்து காமிக்கிறாங்க இது மாதிரி காவியா தான் வந்து சித்தார்த் கிட்ட வந்து சொல்லி இது மாதிரி போட்டோ எடுத்துட்டுவாங்க, நான் வந்து போய் சார் இல்லை கேட்க மாட்டேன், எனக்கும் வந்து கெத்துலாம் இருக்கு, நானும் போக மாட்டேன், நீங்க இந்த போட்டோ மட்டும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு வச்சு அந்த டிராயிங்லாம் வந்து அங்கே பண்ணி வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சு எப்படியாச்சும் வந்து நம்ம நம்மளோட ஞாபகத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்காக இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து செம்ம டச்சிங் ஆயிடுது, அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் எப்படியாச்சும் காவியாட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாட பேசுறாங்க. பார்த்தா காவி வந்து முகத்தையே வந்து பார்க்க மாட்டாங்க வெளியே வந்துட்டு. அண்ட் அதுக்கு வந்து அஞ்சலி சொல்றாங்க, நீ வந்து என்ன திட்டு அடி என்ன வேணா பண்ணானா, இது மாதிரி இந்த பேசாம மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து எதுவுமே சொல்லாம காவியா வந்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து கிளம்புறதுக்காக ஆபீஸ் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு இவரு சித்தார்த். சோ அப்பதான் வந்து வேதா சொல்றாங்க, காவியா வந்து அப்செட்டா இருக்கா, நீ கேஸ் வெளியே கூப்பிட்டு போய் வந்து கூப்பிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் இல்ல, அதுக்கப்புறம் தான் பிரியமாவும் சொல்றாங்க. அதுக்கு வந்து சித்தார்த் சொல்றேன், இல்ல நான் வந்து கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு தெரியல, அதனால நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். டக்குன்னு மேல வந்து பாத்துட்டு காவியா சொல்றாங்க, யார் சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, நான் வர்றேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த வந்து கிளம்ப சொல்றாங்க. உடனே அந்த இவர் சுதாகர் பிரேமாவோட ஹஸ்பண்ட் அவர் வந்து வேதா போய் இது மாதிரி சுஷாந்தி அஞ்சலியும் கூட அனுப்பிச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே மேல இருந்து பாத்துருக்காங்க சுஷாந்தும் அஞ்சலியும். அதோடதான் எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. இது மாதிரி காவியா சித்தார்த் கூட சந்தோஷமா இருக்கா, அதெல்லாம் வந்து அநேகமா வந்து அஞ்சலியை வெறுப்பேத்துறதுக்காகதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாக்கலாம், நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் பாரு அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் காவியா. பாப்போம் என்ன நடக்க போதுன்னு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.